மக்கள் மனதில் நீங்க இடம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மாவீரர் காடு வெட்டியார்களை கட்டமைத்துள்ள மாவட்ட மாநில கிளை மற்றும் ஒன்றிய நிர்வாகி அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது உயிரும் மேலாம சொந்தக்காரர்களே இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்று சொன்னால் இந்த 87 இன்றைய வரை இந்த வன்னிய மக்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த வன்னிய மக்களுக்கு இருக்க இடம் இல்லை, பின்னர் சாப்பாடு இல்லை. இத்தனை இடத்துலயும் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இந்த ஏதோ 21 பேர் சேர்த்து நம்ம சொந்தக்காரங்க சேர்த்து நமக்கு பெற்று தந்தான். இன்னைக்கு மதுரை நீதிமன்றம் அந்த 70 கீட்டை ரத்து செஞ்சிருக்கு. அந்த நீதிமன்றத்தை ரத்து செஞ்ச நீதிமன்றத்தை கண்டனம் தெரிவிச்சு இந்த ஆர்ப்பாட்டம். அதுவும் இல்லாம நம்ம முதலமைச்சருக்கு இந்த 70 கீட்டிற்கான இந்த ரத்து செய்த இந்த 70 கீழே மேல்முறையீடு செய்து திருப்பி நம்ம வங்கிய மக்களுக்கு பெற்று தரணும் அப்படின்ற ஒரு மேல்முறையீட்டுக்கான போராட்டம் இது. இந்த போராட்டம் இதோட முடிய போறதில்ல. நமது தமிழக செகண்ட் திருப்பி திருப்பி நம்மளுடைய ஆர்வலியத்தை காமிச்சுக்கிட்டு தான் இருக்க போறோம். இன்னொரு முக்கியமா சொல்ல போனா ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. சமீபத்துல ஒரு சில படங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அது ஒரு சில பயணம் எடுத்துட்டு இருக்க ஒரு புட்ட பயணம் ஒரு சில படத்துல எங்க வன்னியர்களின் அடையாளமான வன்னிய சங்க கலசத்தை பரிசு எடுக்கலாம். இதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க, அதனால எங்களை பத்தி பேசுறதுக்கு
பேசுறதுக்கு எவனுக்கும் எந்த உரிமையும் இல்ல, அதிகாரமும் இல்ல. எங்களை பேசுறதுக்கு எவனும் இங்க ஒழுங்காவும் இல்ல. நாங்க சொல்லணும்னா இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். காடு வெட்டியார விட இந்த தலித் சமுதாய மக்களுக்கு வேற யாரும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் பேசுறாங்க நீ தேவர் சமுதாயத்தை